ஃபேமிலி கர்ப்பமானதுக்கப்புறம் தான் அவ கல்யாணமே நடந்தது. செந்தில் சக்திக்கு துரோகம் பண்ணுன்னு நினைக்கவே இல்லை. கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு நாள் என் வேலை போச்சுனா வீட்டில் எல்லாரும் ஷாம்ஸ் வந்ததுனால தான் என் வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அவளை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவள் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் என்ன ஹோல்ட் பண்ணிட்டு ஒன்னை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெயா இன்னைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நிற்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம்னு சொல்கிறேன். தன்னோட சொந்த வீட்டை விற்று அவன் என்னோட 20 லட்சம் ரூபாய் கடனை அடைச்சான். தெரியுமா இதெல்லாம் உங்களுக்கு? எவன் செய்வான், எவன் செய்வான்? ஆனால் என் மருமகன் செஞ்சான். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு வார்த்தை ஜெயகிட்டையா சொல்லியிருப்பானா? இல்லையே, அவன் மனுஷன். ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அவனை அவன் பொண்டாட்டியோட நிம்மதியாக வாழ விடாம எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு அவனை துரத்தி விட்டுட்டோம். இதோ இங்கே நிற்கிறாங்களே மேடம், யாரையோ ஒருத்தனை லவ் பண்ணுவாங்க, பதிலுக்கு அவன் இவளை விரும்புகிறாளா இல்லையான்னு கவலை கிடையாது. பச்சை புள்ள மிட்டாய் கடையை பார்த்து கை நீட்டி கேட்குற மாதிரி கேட்பாங்க. உடனே எல்லாரும் இவங்களுக்காக போராடி அவனை பிடிச்சி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். உனக்கு பண்ண சத்தியத்தை மீறி அவன் ஷாமிலி கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறானா, அவன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கும்னு நினச்சேன். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு. அப்படி என்ன நியாயம் இருக்கு? நீ ஒரு வார்த்தை பேசாத, பேசுன கொன்னுடு. இந்த வீட்டில் இன்னொருத்தி இருப்பாள், எங்க அவ ஜனனி? எல்லாமே அவளால் தான் ஆரம்பிச்சது. ஹோட்டலுக்கு சீல் வைக்கிறேன்னு நியூஸை போட்டால அந்த ஒரு காரணம் போதும் மாப்பிள்ளை ஜெயாவை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறதுக்கு. ஆனால் அவன் பண்ணானா இல்லையே? எத்தனை தடவை படித்து நான் ஜனனிக்கிட்ட சொல்லியிருப்பேன் இந்த காதல் வேண்டாமா விட்டுடுன்னு. அப்போ பேச்ச கேட்கவே இல்லையே, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது. எல்லாருமா சேர்ந்து அநியாயமாக என் மகளை வாழ விடாமல் பண்ணிட்டீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஏங்க என்னங்க விட்ட பேசிக்கிட்டே போறீங்க? ஜெயா சந்தோஷத்தை நாங்கள் தான் கெடுத்தோன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? வேற யாரு சொல்லணும்? ஜெயாவை சொல்ல சொல்லுங்க, நான் நம்புறேன். ஜெயா நீ சொல்லுமா, உன் சந்தோஷம் கெட்டதுக்கு நாங்க தான் காரணமா? சொல்லுமா, அம்மாவா காரணம்? பாத்தீங்கல்ல, நீங்க சொல்றது உண்மையா இருந்திருந்தா என் மக ஆமான்னு என்கிட்ட சொல்லியிருப்பாள்ல, ஏன் சொல்லல? அம்மா, ஒருவேளை நான் உன் பேச்ச கேட்காம என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தா நாங்க ரெண்டு பேரும் இன்னும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துருப்போம்னு தோணுது. நான் என் மாமியார் வீட்டுக்கு போகாம இங்க இருந்து தப்பு பண்ணிட்டேன். கேடியாடி, மற்ற அம்மாக்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, நீ நினைச்சியா? இல்லையே, பழத்தை மட்டும்தானே குறிக்கோளை நினைச்ச. அதுக்கு உனக்கு கிடைச்ச பரிசு தான் இப்போ உன் மக உங்கள்கிட்ட சொன்னது. இனியாவது திருந்து. நீ எல்லாம் எங்கிருந்து திருந்த போற? வண்டி
யோ செந்திலே, தொடச்சு தொடச்சு இந்த பெரிய காரை இத்தனோண்டு ஆகிட போற நீ. இது என் பேரை ஏல விடுற? நக்கல் அவனுக்கு. நக்கல் இல்ல, விக்கல். ஏயா, எதிர் வீட்டுக்கு ஆள் வந்ததுல இருந்து நீ வீட்டுக்குள்ளேயே போமான்ற, ரோட்லயே நிக்கிற. யோ சும்மா விடாத, எதிர் வீட்டுல இருக்கிறவங்க எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. வயர் கனெக்ஷன்னா கண்டுபிடிச்சிடலாம், உங்க ரெண்டு பேர் மனசும் தான் புளூடூத் கனெக்ஷன்ல இருக்க. யோ சவுண்டு, உனக்கு வேற வேலையே கிடையாது எனக்கு. இல்லையே, அது எதுக்கு தேவையில்லாம உன் பழைய ரெக்கார்ட்ல எத்தனை என்கிட்ட தேச்சுட்டு இருக்க? இப்ப நீ என்னன்ற? எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் நோ கனெக்ஷன். அப்ப ப்ரூவ் பண்ணு. என்ன பண்ணுவது? இப்படி ஓரமா உச்சா போ. யோ பெரிய மச்ச மாதிரியா பேசுற நீ? முன்னாடி எல்லாம் போவல? முன்னாடி எல்லாம் போவேன். இப்ப ஒரு சிகரெட்ட பத்த வச்சு சும்மா ஊதி தள்ளுவேன். பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப வெயிட்டா இருக்காங்களா? என்ன எதிர்வீட்டு பொண்ண பாம்பு கட்டிச்சுடா, ஏழு குட்டல வாடா காப்பாத்துப்பா. ஐயோ ஜெயா, ஜெயம்மா, 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 கண்ணை திறந்து பாரு மாமா. அவனை கொஞ்சம் வேகமா போக சொல்லு மாமா. சரி, வேகமா ஓட்டியா, பதட்ட படாதே. போயிடலாம் ஜெயா. உன் ஜெயா, உனக்கு ஒண்ணு இல்லை ஜெயா, உனக்கு ஒண்ணு இல்லடா. என்ன மன்னிச்சிடுறா, என்ன மன்னிச்சிட்டு ஜெயா. செந்திலே பதட்டமாவது செந்திலே. யோ நீ முன்னாடி போறியா? என் ஜெயாக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, அப்புறம் ஒசுடவே வாழ்றது அர்த்தமே இல்லை. ஒண்ணு ஆகாதியா? லவ் பண்ண பொண்ணுமா, என் தேவதை, என் பொண்டாட்டி, என்னை காப்பாத்த வந்த என் சாமி. இவ அருப தெரியாம நான் போட்டு உடைச்சிட்டேன். நல்லா ஜெயாக்கு தகுதியே இல்லாத தான். அதனால்தான் சாமியை இப்ப என்ன அவகிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணிட்டு ஒத்தல இருந்தே சாவுடானு சபிக்குது. ஜெயா, ஜெயா, கண்டுபிடிச்சு பாருடா ப்ளீஸ்டா. நீ என் கூட இல்லைனாலும் எங்கேயோ நிம்மதியா இருக்கிற நினைப்பு தானே இத்தனை நாளா இருந்த. சத்தியமா ஜெயா, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னையே நினைச்சிட்டு இருந்த. வேற அந்த மாமா கிட்ட கேட்டு போறேன். யோ சொல்லியா? செந்தில அழாதையா? ஜெயா, 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 ஏன் மாமா இந்த ஊருக்கு வந்த? ஏன் மாமா இந்த மூஞ்ச பார்த்து தொலைக்கிறோம்? என் ராசிதான் மாமா, என் ராசிதான். முதல் உன் ஆபீஸ்ல பார்த்தல, ஞாபகம் இருக்கா உனக்கு?
இந்த பட்டிக்காட்டம் முட்டை கடையை பார்த்த மாதிரி முன்னே பார்த்துருவேன். நீ கூட யாரும் அந்த பட்டிக்காட்டான்னு ஓரக்கடல பார்த்து நீ அந்த நேரத்தில் லேசாக ஒரு உதட்ட ஓரமா சிரிப்பு சிரிச்சப்பா ஒன்று நினச்சி என் கண்ணை மூணு அந்த சின்ன சிரிப்பு தான் என் கண்ணு முன்னாடியே வரும். உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நான் உன்னை பற்றி அப்படி இப்படின்னு தமிழில் சொல்லும் போது ஒதுமே தெரியாத மாதிரி நடிச்சப்பாரு. அது மாதிரி இது நடிப்புன்னு ஏன் பார்த்தேன் சொல்லுடு. இது நடிப்பு தானே, நீ என்னை ஏமாத்துற தானே? என் தங்கம் இல்லை கண்ணு முடிச்சு பாரு, நீ ஏமாத்துட்ட முட்டாளன சொல்ல நான் ஏமாந்து போ ரெடியாக இருக்கிறது. உங்ககிட்ட தோத்து போறது எனக்கு சந்தோஷம்தான். என்ன வேணும் ஏற்படுத்த தெரியும். அவளை விட்டு நான் வந்தப்போ அவ செத்துட்டான். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு ஆவாது செத்திலே, அதெல்லாம் ஒண்ணு ஆவாது. உனக்கே தெரியும்ல அவ எவ்வளவு நல்லவ. அவளுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணா கூட அவளுக்கு கெடுதல் பண்ண தெரியாது பாப்பா. ஆயிட போதுரா மேடத்துக்கு ஒண்ணு ஆவாதுரா, காப்பாத்திடலாம்டா. மாப்பிள்ளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாத்துப்பா யோ செந்தில் என்னையா பாத்துக்கிற சீக்கிரம் மேடத்தை தூக்கிட்டு வந்து ஸ்ட்ரெச்சர்ல ஏத்தியா? மாமா நாயா என்னாச்சு? ஜெயா ஐயோ மேடம் மேடத்துக்கு என்ன ஆச்சு? ஐயோ மேடம் மேடம் யோ செந்தில் என்னையா மேடத்தை காணோம்? அதான் எனக்கு தெரியல. ஸ்ட்ரெச்சர் எடுக்க போனோம், வெளில வந்து பார்த்தா காணோம். எசிக்கு போயாங்க. ஐயோ இந்த எசிக்கு எதோ போனான்னு தெரியலே. எசிக்கே அன்பு
செந்தில் மேடம் அதுக்குள்ள ஆவியாயி நம்ம முன்னாடி நடந்து வராங்கயா. யோ வச்சு வாய குழப்பிடுவோம், அவதான் வந்திருக்கான். அப்படின்ற அன்பு மேடம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன, நீங்க தான் பாம்பு கடிச்சு மயக்கமா இருந்தீங்களே, அப்புறம் எப்படி சாதாரணமா இருக்கீங்க? முதல்ல நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க மேடம். பாம்பு கடிச்சது என்ன இல்ல? ஐயோ, அப்புறம் பாம்பு கடிச்சது எங்க அம்மாவ. ஜாலி, யோ உன் மாமியார தூக்கறதுக்கு பதிலா உன் வைஃப தூக்கிட்டியா? இதெல்லாம் அவங்க வந்து தூக்கு தூக்கு தூக்குன்னு பிளேட்டை மாத்திரம். மேடம், நாங்கள் ரெண்டு பேரும் சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்க்கும்போது நீங்க தானே மயங்கி கிடந்தீங்க. மயங்கி கிடந்தா உடனே தூக்கிட்டு வந்துடுவீங்களா? தூக்குறதுக்கு முன்னாடி யாருக்கு பாம்பு கடிச்சது என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? எதுக்கு விசாரிக்கணும்? நம்ம ஊர்ல யாரு பொதுவா மயங்கி கிடக்குறாங்களோ அவங்க தானே பாம்பு கடிச்சிருக்கணும், அதுதான் நம்ம ஊர் வழக்கம். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? பாம்பு என் அம்மாவை கடிச்சத பார்த்த பயத்துலதான் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தேன். என்ன தெரிஞ்சுக்கணும் தாங்கோ. யோ யோ, கெட்டதுலயும் உனக்கு ஒரு நல்லது இருக்கியா? பாம்பு கடிச்சு உன் மாமியாரி நேரம் மண்டைய போட்டிருக்கோம். ஆமாயா, அந்த பாம்பை பிடிச்சி பாராட்டு விழா நடத்துறோம். ஜனனி, அம்மாவுக்கு எப்படி இருக்கு, என்னாச்சு? மாமியார் மண்டைய போட்ட நியூஸ் கேட்டுதான் மேடம் அழுகுறாங்க. அங்க பாரு, இன்னைக்கு பாத்து என் செலவு. தேங்க்யூ. பாத்துக்கோ. மேடம், யாருக்கு எப்ப முடிவுன்னு யாரும் சொல்ல முடியும்? எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். என்ன பண்றது மேடம்? மாப்பிள்ளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மாப்பிள்ளை தொடர்கிறது. மேடம், யாருக்கு எப்ப முடிவுன்னு யாரும் சொல்ல முடியும். எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். என்ன பண்றது மேடம்? உங்க அம்மா போனது எனக்கே கஷ்டமா இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கும் துக்கம் தொண்டை அடைக்கத்தான் செய்யும். மேடம், எங்க அம்மாவை கடிச்சது சாதாரண பாம்பு, சுண்ணம்பு வச்சதுலயே உங்களுக்கு சரியாயிடுச்சா? அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. ஐயா, இது ஐயோ ஐயோ, சூப்பர் மேடம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். செந்திலே, உங்க மாமியார் போயிட்டாங்களாம்பா. சா, பாம்பு கடிச்ச அந்த குங்ஃபு பாண்டா கொன்னு ஆவலியே. வாழ்க்கையில எல்லாத்துலயும் அவசரப்பட்டதான் எல்லா தப்பும் பண்ணீங்க. இன்னும் நீங்க திருந்தல. என்னது? எந்த பாதிப்பும் இல்லாம பொழைச்சிட்டாளா? உனக்கு தெரியுமா எந்த பாதிப்பும் இல்லைன்னு? அவ வாழ்க்கையில இப்ப என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? விஷம் குடிச்சதுனால அவ வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு. அது தெரியுமா உனக்கு?
எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாத ஒரு விஷயம் அவளுக்கு நடந்துருச்சு. சத்தி எடுத்த பாய்சன் அவங்களோட கர்ப்பப்பையை பாதிச்சிருச்சு. சத்திக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்களால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. ஒரு கருவ சுமந்து அதை வளர்க்கக்கூடிய தகுதியை அவங்க கர்ப்பப்பை இழந்துருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தங்கச்சி இப்படி ஒரு நிலைமையில நிக்கிறா. இனிமே அவளை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உன்னோட அவசர புத்தி. கிருஷ் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ அவசரப்பட்டு சத்தியம் பண்ணதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நீ இப்படி திருந்தாமலே இரு. யாருக்கு என்ன பாதிப்பு வந்தா உனக்கு என்ன? நீ ஜாலியா இரு. என்ன செந்திலே, இவ்வளவு நடந்திருக்கு, எதுவுமே தெரியலையே நமக்கு. பாவையா அந்த பொண்ணு, அவளோட வாழ்க்கை. யோ, இனிமே யார் யா அவளை கல்யாணம் பண்ணிப்பா?